மதிப்புக்கும் பிரியங்களுக்கும் உரிய கல்கி இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சியில் வாராவாரம் ஆரவாரம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை உள்ள 7 நாட்களுக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை. இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள்னு பார்த்தோன்னா சந்திரனோட மூமெண்ட் தான். உங்களுக்கே தெரியும் அந்த சந்திரன் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும், முக்கியமாக வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டமம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு, மகரம், கும்பம் ஏற்கனவே 7.5 சனி, மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேஷ ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு ரொம்ப நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். அவர் உங்கள் தைரியஸ்தானம், சகோதரஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்களுக்கு வந்து லாபமும் நன்மையும் மேலே மேலே பெருக போகிறது. வார்த்தைகளில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும். அது உங்களுக்கே தெரியும். 2ல் இருக்கிற ராகு டக்குன்னு ஒரு வார்த்தையை வரவழைச்சிடலாம். அந்த வார்த்தையை பலிக்க வைப்பார். அது பலிக்க போகிறதுன்றதுனால நீங்கள் ஜாகிரதையாக பேசணும். 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள். நீங்கள் என்றைக்கோ செய்த புண்ணியங்கள் இன்றைக்கு பலன் தரும். அல்லது இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுடைய டெபாசிட்டில் மேலும் சில புண்ணியங்களை சேர்த்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை நடக்க போகிறது. அரசாங்கத்தினால நன்மை வரப்போகிறது. மனைவி அல்லது கணவர் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய மனைவி அல்லது கணவருக்கு மிக நிறைய லாபங்களும் நன்மைகளும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றன. அதனால் மேஷராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். ரிஷபராசிக்கு ஒரு சின்ன ராட்சச குணம் வராமல் பார்த்துட்டுருங்க. உடனே ராட்சச குணம்னா அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்கான்னு பார்க்காதீங்க. ராகு கேத்துவுடைய இருப்பு காரணமாக ஒரு சாடிசம் வழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவங்க அப்படி ஆகட்டும், இவங்க இப்படி ஆகட்டும், எனக்கு என்ன ஆச்சு, அப்புறம் நீங்களே தானே ஃபீல் பண்ணுவீங்க. சச்சா நான் தப்பாக சொல்லிட்டேனே, ஐயோ பாவம் அவங்க நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. யாரையுமே கர்ஸ் பண்ணாதீங்க. சகோதர சகோதரிகளுக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால சகோதரர் அல்லது சகோதரிக்கு அரசாங்கத்தோட பெரிய ஒரு நன்மைக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அது நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்க போகிறது. நீங்கள் 7ஆம் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சந்தேகங்களும் சண்டைகளும் வராமல் பார்த்துக்கணும். பட் அலுவலக ரீதியாக அது ஒரு பெரிய நன்மைகள் இருக்குது. ஏதோ ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேடி வருது. அதனால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மிதுன ராசி, இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் மூலமாக, அரசாங்கம் மூலமாக ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும். முக்கியமாக அந்த பாஸ்போர்ட், விசா அதுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக நடந்துடும். எதுக்கு பயந்தீங்களோ அது ரொம்ப அழகாக நடந்துடக்கூடும். சகோதர ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை நடக்கும். 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குங்க. கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு அல்லது குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு, அவங்களுக்கு படிப்பு விஷயத்துலையோ உத்தியோக விஷயத்துலையோ பிறதோ விஷயத்தில் குழந்தைங்களோட நன்மைக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக நிறைவேற போகிறது. நண்பர்கள் நண்பர்கள் தானா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்குங்க. நீங்கள் நல்லவங்களை சந்தேகப்படவும் கூடாது, கெட்டவங்களை நம்பவும் கூடாதுன்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில அனாவசிய செலவுகள் வரக்கூடும். வந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப அழகாக சமாளிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச செலவாக தான் இருக்கும். அதனால் மிதுன ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி மேலே சூரியன் இருக்கிறதுனால ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்ட ஏதான ஒரு உடம்புலாம் ஏதாவது வரக்கூடும். அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக உங்களுடைய உடம்பை பார்த்துங்க. வேலை வேலைக்கு சாப்பிடுங்கப்பா. நீங்கள் வந்து அந்த 8ல் குரு இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட, அதுலேயும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை வராமல் நீங்கள் கான்ஷியஸாக இருந்துட்டிங்கன்னா போகிறோம். ஜாகிரதையாக சாப்பிடணும், வேளா வேலைக்கு சாப்பிடணும், ஹைஜீனிக்கான உணவு சாப்பிடணும், உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடணும். அது மாதிரி இருந்துட்டாவுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அழகான வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை வரும். வீடு வாங்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா செலவுகள் அதிகமாகும். அது நல்ல செலவாக இருக்கும். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. 4ஆம் வீட்டுக்கும் குரு பார்வை இருக்குன்னா வீடு வாங்க, வாகனம் வாங்க ரொம்ப நிச்சயமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் கடகராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். சிம்மராசி, சிம்மராசிக்கு விரயஸ்தானத்தில் சில கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய ராசி மேலே பல கிரகங்கள் இருக்குது. ஏதானே என்னங்க ஏழில் இருக்கிற குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்காரு. மனதில் இருக்கிற கபட எண்ணங்கள்லாம் போயிட்டு சா அவங்க பொழிச்சு போட்டோம், அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், இவங்க நல்லா இருந்தனால நம்ம என்ன குறைஞ்சி போயிட போகிறோம் அப்படிங்கிற கருணை உள்ளம் வரும். சம்பந்தம் இல்லாத வெளி மனிதர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் பெரிய சேவைகள் நடந்து அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்பவே நிறையா இருக்கும். இதனால் சிம்மராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கன்னிராசி கொஞ்சம் தத்தளிச்சுட்டு தான் இருக்கீங்க, டசன்ட் மேட்டர். ரொம்ப குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம், வாக்கு, செல்வம் ஆகிய எல்லாம் குறிக்கக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபிட்சமான நிகழ்வுகள் இருக்கும் அல்லது கஷ்டமான விஷயங்கள் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வைனால பேச்சில் ஏற்கனவே பேச்சில் வசீகரம் ஜாஸ்திங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன், அவர் வந்து அழகான வார்த்தைகளை உங்கள் வாயிலேருந்து வரவழிப்பார். அதனால வந்து வாக்கு வசீகரம் இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், வாக்கில் நன்மை இருக்கும். 11ஆம் வீட்டில் 2 கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் நன்மைகள், திடீர் லாபங்கள் எல்லாம் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12ஆம் வீட்டிலையும் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் செலவுகளையும் எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் அதுக்கு தயாராக இருப்பீங்க. அதனால் கன்னி ராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். துலாம் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப இனிய வாரமாக ஏன் இருக்க போகிறதுன்னா, ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு பார்வை தொட்டதெல்லாம் பொண்ணாகும். மிடாஸ் மாதிரி நீங்கள் ஒரு போய் சிலையை தொட்டால் கூட சிலை பொறிச்சலையாக ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. போதாக்கரைக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் அழகான 3 கிரகங்கள் உட்காந்துருக்கு. அது கூட பெருசு இல்லைங்க, உங்களுடைய ராசிநாதனே லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அதனால சுய முயற்சியில் முன்னேறுறது, அலுவலகத்திலேயோ ஒரு பொது இடங்கள்லையோ வெற்றி வாகை சூடி உங்களை போல உண்டான 4 பேர் பாராட்டி, அந்த பாராட்டு காரணமாக சும்மான பாராட்டி வாய் வார்த்தையாக வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? இந்த பாராட்டெல்லாம் வச்சுட்டு என்ன ஃப்ரேம் பண்ணவா மாட்ட முடியும்? இந்த பாராட்டுபவர்கள் உங்களுக்கு ஏதோ நன்மையும் செய்ய போகிறாங்க. அப்படி பார்க்க போனால் உங்களோட பாஸ் பாராட்டுவாங்க, உங்களுடைய தந்தை பாராட்டுவார், உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மனைவி, கணவர் பாராட்டுறதுனால மனமும் நிறையும், பணமும் நிறையும். அதனால துலாம் ராசிக்கு இந்த வாரம் மிக மிக இனிய வாரம். விருச்சிக ராசி கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்கள் ராசி மேலே ஒரு கேது உட்காந்துருக்கார் பாருங்களேன். அவர் என்ன செய்வார்னா, ரொம்ப முனைஞ்சு நீங்கள் எது ரைட்டாக பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அதை போய் தப்பாக தெரிஞ்சு செய்துட்டு வருவீங்க. அது மட்டும் செய்யாமல் இருந்துருங்க. கோபம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணை மறைச்சிட்டு கோபம் வரும், முரட்டுத்தனம் வரும். அடுத்த நிமிஷம் அதுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதே சமயம் என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஒரு சக்ஸஸ், பர்சனல் சக்ஸஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் என்றைக்கோ முயற்சி செய்த அடப்போடா இது நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு தூக்கி போட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக, ரொம்ப வெற்றிகரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சில் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானத்துக்குரிய ஒரு குரு, அவர் 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வந்து குறிப்பாக உங்களுடைய பேச்சினால உங்களுடைய தாயாருக்கு நன்மை நடக்கக்கூடும். பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடித்து லாபங்கள் பார்ப்பீங்க. அந்த லாபங்கள் கொஞ்சம் உடனடியாக இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் டிலே ஆனாலும் ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்க போகிறதுனால விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு சின்ன காஷன் கொடுத்துட்டேன். 7.5 சனி ஒரு பக்கம், சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யறது. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா, உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கே கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைச்சலாக இருக்கும். நல்லதாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பேசவோ அவசரப்பட்டு எதையும் செய்யவோ எதான இடக்கு முடக்கா செய்திட போகிறோம், நம்ம ஜாகிரதையாக இருக்கணுங்கிற ஒரு காஷனோட இருக்கிறதுனால பேசுறதுல எல்லாத்துலேயுமே ஒரு ஜாகிரதை உணர்ச்சி இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து யூஆர் அவேர் தட் உங்களுக்கு 7.5 சனி இருக்குன்றது பற்றி உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தெரியுங்கிறதுனால எல்லா வகையிலையும் ஜாகிரதையாக தாங்க இருக்க போகிறீங்க. டோன்ட் வெரி. அதே சமயம் அவசரமான முடிவுகள் எடுக்காதீங்க. குட்டி குட்டி முடிவுகளை பற்றி இல்லை, இன்றைக்கி ப்ளூ ஷர்ட் போடலாமா, ரெட் சாரி கட்டலாமா, அதை நான் சொல்லலை. வீடு வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, உத்தியோகம் மாறலாமான்ற மாதிரி பெரிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆனால் நிறைய தெய்வ நம்பிக்கை கூடி இருக்கும் உங்களுக்கு. அதனால தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மகர ராசிக்கு ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்திராஷ்டமம் இருந்தாலும் எல்லாம் போட்டு 2 சைடு நம்மளை உங்களை சாண்ட்விச் பண்ணினாலும் கூட அதெல்லாம் கவலையே இல்லை, நான் நல்லா தான் இருக்க போகிறேன் அப்படின்ற பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நல்லா தான் இருப்பீங்க. சில செயல்களை திருத்தமாக செய்து பொறுமையாக செய்து நீங்கள் ஸ்லோவாக செய்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தோணக்கூடும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசி மேலே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன சோம்பல் வராமல் பார்த்துங்க. ஆனால் ஸ்லோவாக செய்கிறது தப்பு இல்லைங்க. கொஞ்சம் மெதுவாக செய்கிறாங்க, இவங்க என்ன இவ்வளோ நிதானமாக செய்கிறாங்களே அப்படின்னு மற்றவர்கள் நினைத்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, திருத்தி திருப்பி மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி நல்லா பண்ணி உங்களுக்கு அது பர்ஃபெக்ஷன் வந்துடும். அப்புறம் வாக்கு ஸ்தானத்தில் குரு இருக்கார், அது குடும்பஸ்தானமும் கூட. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி வரும், அது உங்களோட வாக்கினால் எல்லாருக்கும் நன்மை வரும். குடும்பமே உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். என்னடா ஏழரை சனியான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுலேயும் கொஞ்சம் கவனமாக தான் பேசுவீங்க. அதனால மகர ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி ஆட்சியில் இருக்கிறதுனால. ஆனால் ராசி மேலே ஒரு வக்கரமான ஒரு குரு உட்காந்துருக்கார் இல்லையா, அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். நான் இப்போ செய்கிறேனே இது கரெக்டாக, இதனால எனக்கு நன்மை விளையுமா, நான் இதனால எனக்கு பயன் உண்டா அப்படின்னு ஒரு தேவையே இல்லாத பயம் வரும். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செய்கிறது தப்பான காரியம் அல்ல அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திங்க. பாவ காரியத்துக்கு மனசை போகவே விடாதீங்க. ஏழரை சனியும் இருக்குது, சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பாவ செயல்களுக்கு நண்பர்கள் தூண்டுவார்கள். முக்கியமாக நண்பர்கள் தூண்டுவார்கள். நண்பர்கள்னு இந்த கணத்துக்கு உங்களுக்கு யாருமே இல்லை. அவங்க சொல்ல நல்ல விஷயங்களா இருந்தால் கேட்டுங்க. பாவ காரியங்களுக்கு உங்களை தூண்டினாங்கனாக்கா நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள கட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. அப்படி செய்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கும்பராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஏற்கனவே பாருங்களேன், உங்களோட ராசிநாதன் குரு 12ல் மறைஞ்சிருக்கார் இல்லையா, அதனால தேவையில்லாத ஒரு படபடப்பு பரபரப்பு எல்லாமும் இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்தானமாகி 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 கிரகம் உட்காந்துருக்காங்க. செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே உட்காந்துருக்காங்க. இதன் காரணமாக என்ன ஆகும்னாக்கா இந்த தேவையில்லாதவங்களெல்லாம் நம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் அதுபடி செய்யலாம் தோணி இந்த எஸ்பெஷலி ஓவராக நண்பர்கள் ஜாஸ்தியாவாங்க. பத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை பெருசாக்கிட்டே போகாதீங்க, அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துருங்க. ஆனால் 6ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களால் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். 5ஆம் வீட்டில் நல்ல கிரகங்கள் 2 இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாகனம் வாங்குவீங்க, 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் வாகனம் வாங்க வாய்ப்பு உண்டு. புதுசாக வீடு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் சுப செலவுகள் தான் இருக்கும். நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அதனால நன்மையும் மகிழ்ச்சியும் தான் வரும். அதனால் மீனராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம். இப்போ 12 ராசியுமே பார்த்தோம்னாக்கா ஏதான ஒரு வகையில் ஒரு மாதிரிலாம் இருந்தால் கூட துலா ராசி இந்த வாட்டி ஜாக்பாட் சூப்பராக இருக்குது. அந்த துலா ராசியோட ராசிநாதன் நல்லா இருக்கார். 11ஆம் வீட்டில் 3 கிரகம் இருக்குது. மேஷ ராசிக்கு ரொம்ப அருமையான டைம் நடக்குது. ஏன்னாக்கா 11ஆம் வீட்டில் குரு இருக்கார். மிதுன ராசிக்கு சூப்பரான பலன் இருக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டில் குரு அவரும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. சிம்மராசிக்கும் அருமையான டைம் நடக்குது. சிம்மராசிக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ மற்ற பாக்கி எங்களுக்கெல்லாம் நல்ல டைம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் உரிய காஷன்ஸோடு இருந்து ஜாகிரதையாக ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வாரம் எனக்கு உங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே மிக இனிய வாரம். மீண்டும் அடுத்த இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். www.kalkiaonline.com